டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்காக 6வது வகுப்பு தமிழ் புத்தகத்துலேருந்து லெசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி அடுத்த லெசன் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 125 பாருங்கள், கூடி தொழில் செய் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது, அது பார்க்கலாம். அப்படின்னா தமிழர்களின் பண்டைய வணிகம் குறித்து அறிதல் இந்த லெசனோட எய்ம். பல்வேறு தொழில்கள் குறித்து அறிதல், வணிகத்தின் வளர்ச்சி நிலைகளை புரிந்து கொள்ளுதல், எப்படி ட்ரேடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி ஆன்லைன் வரைக்கும் டெவலப் ஆகிருக்கு இல்லையா, வெறும் ரோட்டில் விற்றுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் ஸ்ட்ரீட் வெண்டாராக தெரு தெருவாக போய் விற்றுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் கடை வச்சு விற்று அப்புறம் இப்படி பல்வேறு நிலைகளில் வளர்ந்துருக்கு வணிகங்கிறது. இன்றைக்கி ஆன்லைன் ட்ரேடிங் வரைக்கும் வந்திருக்கு. தொழில் மூலம் அடையும் முன்னேற்றத்தை உணர்தல், சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்களை பொருத்தமாக பயன்படுத்துதல். இப்போ நானிலம் படைத்தவன் கவிதை அது. காடுகளில் வாழ்ந்த மனிதன் விளைநிலங்களை உருவாக்கினான், பயிர்களை விளைவித்தான், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டான் எப்படி விவசாயம் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு, ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான். நோட்டு வச்சுக்கோங்க கையில், பென்னு வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் லைன் மாத்திரம் சொல்கிறேன், அதை குறிச்சிக்கோங்க, எல்லாமே உங்களுக்கு முக்கியம் கிடையாது. பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான், தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின. தமிழரின் வணிக மேன்மையை அறிவோம். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டுப்பேறு வழியை மல்லெடுத்த திந்தோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பெயராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நாளிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தனவன் ஆழக்கடல் கடைந்தான் அஞ்சும் சமர்கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான். இந்த பாட்டை எழுதினது வந்து முடியரசன் அப்படிங்கிறவர். இந்த பாட்டோட மீனிங் பார்க்கலாம் வாங்க. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டுப்பேறு வழியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி. அப்படின்னா கல்லெடுத்து முள்ளெடுத்து, கல் காடுன்னா எப்படி இருக்கும், அந்த ஃபஸ்ட்டு ஆதி காலத்தில் எப்படி இருந்தது, சமநிலமாக இல்லை, எல்லா கல்லும் முள்ளும் ஒரு ஒரு கரடு முரடான பாதையாக இருந்தது, காடாக இருந்தது. அதை என்ன செஞ்சான், சீர்படுத்தினான். காட்டுப்பெரு வழியை யார் சீர்படுத்தினது, மல்லெடுத்த திந்தோல் மரத்தால், மல்லெடுத்த வீரம் திணவெடுத்த தோள்கள் மரம்னு வீரம், அந்த வீரத்தால் அது உடைக்கணும்னா ரொம்ப கஷ்டம், இன்னைக்கு மாதிரி அது வந்து ஈஸியான வேலை இல்லை. மல்லெடுத்த திந்தோல் மரத்தால் வளப்படுத்தி அவனோட வீரத்தால் அதை நல்லா செழிப்பாக்கி ஊராக்கி ஊரை உருவாக்கணும். ஒரு ஊரை உருவாக்கணுங்கிறது பெரிய கஷ்டம். இப்போல்லாம் கம்ப்யூட்டர் லெவலில் ஊரை உருவாக்குறாங்க, சிறப்பு நகரம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் உருவாக்குறாங்க இல்லையா. ஊராக்கி ஓங்கும் நகராக்கி, சின்ன ஊர் படைத்தான் அப்புறம் சிட்டிஸ் படைத்தான், நகரமாக்கணும், நாடென்ற பேராக்கி அப்புறம் பெரிய நாடுகள் உருவாச்சு, வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். இப்படி எதுவுமே இல்லாத ஒரு மனிதனாக இருந்து இவ்வளோ பெரிய உலகத்தை அவன் படைச்சிருக்கான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல், முல்லைனா என்ன, முல்லைனா காடும் காடு சார்ந்த பகுதியும், மருதம்னா வயல், குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த பகுதியும், நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த பகுதியும், மருதம்னா வயலும் வயல் சார்ந்த பகுதியும். இந்த நாலு நிலத்தை அவன் உருவாக்கினான். காடு அதுக்கு காடுன்னு ஒன்று தனியாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சான். காடும் தேவை தான், ஏன்னா அனிமல்ஸ் இருக்கணும், அங்கே இயற்கை வளம் இருக்கணும், அதுக்காக காட்டையும் உருவாக்கணும், இவன் உருவாக்கணும். இப்போ பழைய காடுகள் வந்து கண்ணா பின்னாடி எங்கே பார்த்தாலும் காடாக இருந்தது, அது ஒரு சீராக்கணும். அடுத்தது மருதம், வயல்கள் வெளியில் உருவாக்கணும். குறிஞ்சி மலை சார்ந்த பகுதி, அது உருவாக்கலை அதை பாதுகாத்தான். நெய்தல்லாம் கடலும் கடல் சார்ந்த பகுதி, மீன் வளத்தை பாதுகாத்தான். நானிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தனவன், இந்த நான்கு வகையான நிலங்கள். அடுத்தது பாலை, அது பயன்படாது, மணலும் மணல் சார்ந்த பகுதி, ஐவகை நிலங்கள் இருக்குது. முல்லை மருதம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அப்படி சொல்லலாம். அப்புறம் பாலை, அந்த பாலை வந்து மணலும் மணல் சார்ந்த பகுதியும், அது வந்து யூஸ் ஆகாது. நானிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தனவன், நாகரீகத்தை உருவாக்கணும். சிந்து சமவெளி நாகரீகம், என்ன சுமேரிய நாகரீகம், இப்படி வழி வழியாக பல வகையான நாகரீகங்கள் உருவாச்சு. ஆழக்கடல் கடைந்தான், கடலுக்குள்ளே டைவ் அடித்து முத்தெடுத்தான், அஞ்சும் சமர் கடந்தான், கடலுக்குள்ளே போனான் அப்புறம் கடலையும் தாண்டினான். அஞ்சும் சமர் பார்த்தாலே பயமாக இருக்கும் கடலை இல்லையா, புயல் எப்போ வரும் மழை எப்போ வரும்னு தெரியாது. நடுக்கடலை அப்போல்லாம் அந்த வசதியெல்லாம் கிடையாது, ஆனால் அப்போவே அவன் என்ன செஞ்சான், சமர் கடந்தான். அந்த சமர்னா வார்னு அர்த்தம்,
ஆழ கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான். பனிமலையை இமயமலையத்து மேலே கொடியை நட்டு வச்சாங்க. முக்குளித்தான், கடலில் மூழ்கி முத்தெடுத்தான். முக்குளித்தான்னா முத்தெடுக்கிறது, அதுதான் சொல்கிறாங்க. முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம், தோணிக்குள்ளே என்னென்ன வச்சுருந்தான், எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதல், அதுக்குள்ளே என்னென்ன வச்சு எடுத்துகிட்டு போனான், மிளகு ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் பயன் நல்கும் மாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி அந்த கப்பல்லையே பல கண்டங்களை சுற்றி களமேறி வந்தவன், களம்னா கப்பல், அவன் வந்தான். அஞ்சாமை மிக்கவன் தான், வீரம் மிக்கவன். ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி, சான்றோர்கள்லாம் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதுக்கு அஞ்சுவான். பொய் சொல்லக்கூடாது, தீண்டாமை பார்க்கக்கூடாது, இப்படி பலவிதமான நெறிமுறைகளை வகுத்து வச்சுருக்காங்க இல்லையா. அதெல்லாம் ஆனால் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதையெல்லாம் செய்யாமல் இருந்து விலக்கி விடுவான், அவற்றை விலக்கிடுவான். அதெல்லாம் நல்லவனாக, இவ்வளவு பணம் இருந்தாலும் இவ்வளவு திறமை இருந்தாலும் சான்றோர்கள் வகுத்த வழியில் தான் போவான் அப்படின்னு முடியரசன் சொல்கிறாரு. அடுத்தது, மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர் போர், சமர்னா போர், நல்கும் தரும், கழனி வயல் மரம் வீரம் இதெல்லாம் முக்கியம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, களம் கப்பல், ஆழி கடல், இது இந்த கீழே மீனிங் போட்டிருக்காங்க, அதை நான் பாட்டு படிக்கும்போதே நான் சொல்லிட்டேன். முடியரசனின் இயற்பெயர் துரைராசு, அது முக்கியம் எழுதிக்கோங்க. முடியரசனின் இயற்பெயர் என்ன? துரைராசு. இந்த பாடல் பேர் என்ன? நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற பாடலை எழுதினது யாருன்னா முடியரசன். அவருடைய இயற்பெயர் துரைதாசு. துரைதாசு பூங்கொடி, வீரகாவியம், அவர் எழுதிய நூல்கள் அதுவும் முக்கியம் எழுதிக்கோங்க. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். திராவிட நாட்டின் வானம்பாடி, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யார்? முடியரசு. முடியரசனின் இயற்பெயர் என்ன? துரையரசு, துரைராசு, சாரி துரைராசு. அவருக்கு வேறு பெயர் என்ன? அவருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் என்ன? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர். இப்பாடல் புதியதொரு விதி செய்வோம், இந்த நாலினம் படைத்தவன் அப்படிங்கிற பாடல் எந்த நூலில் இருக்குது? ஒரு நூல்லேருந்து ஒரு பகுதியை எடுத்து கொடுத்துருக்காங்க, அதையும் கேட்பாங்க. புதியதொரு விதி செய்வோம், என்ன எத்தனை விதமான கேள்வி கேட்கலாம் பாருங்கள். இந்த பாடலை இயற்றியது யார்? அவருடைய இயற்பெயர் என்ன? அவர் எழுதிய நூல்கள் ரெண்டு, இல்லைன்னா வீரகாவியம் எழுதியது யார்? காவியப்பாவை எழுதியது யார்? பூங்கொடி எழுதியது யார்? இதெல்லாத்துக்கும் ஆன்சர் முடியரசன் தான். முடியரசனோட சிறப்பு பெயர் என்ன? திராவிட நாட்டின் வானம்பாடி. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் முடியரசு. ஸோ எப்படி வேணால் வளர்ச்சி கேட்கலாம் இல்லையா. இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றது? புதியதொரு விதி செய்வோம். புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலில் இருந்து ஆறாம் வகுப்பு நூலில் வந்துள்ள பாடல் அப்படி கேட்க மாட்டாங்க. இந்த நானிலம் படைத்தவன் என்ற பாடல் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? இப்படி இந்த நாலஞ்சு வரியே சுற்றி சுற்றி எப்படி வேணால் க்வெஸ்டினாக மாற்ற முடியும். அடுத்தது பாருங்கள், மதிப்பீடு. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் என்னது? வீரம். மகிழ்ச்சி வராது, துன்பம் வராது, அழுகை வராது, வீரம் தான் வரும். கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுதினால் கல் கூட்டல் எடுத்து. ஆ, நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நான்கு கூட்டல் நிலம். ஆ, நாடு என்ப, நாடு பிளஸ் என்ற என்பதனை சேர்த்தெழுதினால் நாடென்ற. ஆ, களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்தெழுதினால் களம் ஏரி. ஈ, சொற்றொடரில் அமைத்து எழுது, அதில் வேணாம். நான்கு நிலங்கள், அஞ்சு ஐவகை நிலம், ஒன்று வந்து இது பண்ணுறதில்ல, சேர்த்துக்கிறதில்ல. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் தான், அது நாலு மட்டும் சேர்த்துக்கிறாங்க, பாலை சேர்த்துக்கிறதில்ல. அடுத்தது கடலோடு விளையாடு, அதையும் படிச்சிடலாம். பாடல் மனிதனுக்கு மகிழ்ச்சி தருகிறது, அசதியை போக்குகிறது, சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, சுறுசுறுப்பை கொடுக்கும். உழைக்கும் தொழிலாளர்கள் களைப்பு தெரியாமல், நம்ம ஒரு வேலை செய்கிறோம், இப்போல்லாம் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க கூட பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்கிறாங்க இல்லையா. வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தன் கூட்டாளியாக்கி கொண்டு மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள். அப்போது அவங்க வந்து கடலில் போய் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிறாங்க, புயலை எதிர்க்கிறாங்க, உப்பு காற்று மேலே அடிக்குது, ஸோ இதெல்லாம் தாண்டி மீன் பிடிக்கிறாங்க. மீனவர்களின் பாடலை அவங்க எப்படி பாடுறாங்க பாருங்கள். விழிவெள்ளி நம் விளக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா, அடிக்குமாலை நம் தோழன் ஐலசா, அருமை மேகம் நமது கொடை ஐலசா, வெண்மணலே பஞ்சுமெத்தை ஐலசா, விண்ணி நிடி காணும் கூத்து ஐலசா, பாயும் புயல் நம்மூஞ்சல் ஐலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா, காயும் கதிர் சுடற்கூரை ஐலசா, கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா, மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா,
பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள் ஐலசா, முழுநிலவே கண்ணாடி ஐலசா, மூச்சடக்கும் நீச்சல் யோகம் ஐலசா, தொழும் தலைவன் பெருவானம் ஐலசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா. அப்படின்னா இந்த பாட்டுக்கு அர்த்தம் இருக்கு. அவங்க கஷ்டத்தையும் அதை நம்மளுக்குரிய இஷ்டமான பொருளாக நினச்சி ஏற்றுக்கிறாங்க. அப்படி தான் இந்த பாட்டை அமைச்சிருக்காங்க. ஒரு கஷ்டம்னா அதை வந்து நம்ம வந்து கஷ்டம்னு நினச்சி வருத்தப்பட்டால் தான் அது பிரச்சனை. அதையே நம்ம ஃப்ரெண்டாக மாற்றிக்கிட்டோன்னா அந்த கஷ்டத்தையே நமக்குரியது, நமக்கு வேண்டியது அப்படின்னு நினச்சிக்கிட்டோன்னா அந்த கஷ்டம் நம்மளை ஒன்றும் செய்யாது. அப்படி தான் இந்த பாடலை அமைச்சிருக்காங்க. விடிவெள்ளி நம் விளக்கு. விடிவெள்ளினா வானத்தில் இருக்க நிலா இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம விளக்கு. நைட்டில் தானே போகிறாங்க, விரிகடலே பள்ளிக்கூடம். அவங்க படிக்க போக மாட்டாங்க இல்லையா, சின்ன வயசுலேருந்தே மீன் பிடிக்க வந்துடுவாங்க. அந்த கடலில் என்ன மாதிரி அனுபவங்கள் கிடைக்குதோ அதுதான் அவங்களுக்கு வந்து அறிவு. அப்போ அதுதான் அவங்க ஸ்கூலு. விரி கடல், பறந்து விரிந்த கடல் தான் அவங்களுக்கு பள்ளிக்கூடம். அடிக்கும் அலை நம் தோழன், அலையே தோழனாக்கிக்கிறாங்க. அந்த அலை சமயத்துலேயே இவங்களை மூழ்கடிச்சாலும் அடிக்கும், ஆனாலும் அந்த அலையை தோழனாக வச்சுருக்காங்க. அருமை மேகம் நமது குடை, மேகம்தான் இவங்களுக்கு குடையாக இருக்குது. அடுத்தது வெண்மணலே பஞ்சு மெத்தை. அப்புறம் ரெஸ்ட் எடுக்கணுன்னா எங்கேயாவது ஒரு தீவுலையோ எப்படியோ போனாங்கன்னா மணலில் தான் படுத்து தூங்குவாங்க. அந்த வெண்மணல் தான் பஞ்சு மெத்தை. அது எப்படி இருக்கும், சுடும் இல்லையா, ராத்திரியாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் சுடும். அப்புறம் அங்கேருந்து காற்று வேணும்னா உப்பு காற்று தான் அடிக்கும். விண்ணி நீடி காணும் கூத்து, எங்களுக்கு ஓய்வுக்கு, அதாவது இந்த பொழுதுபோக்காக என்ன கிடைக்கும்னா விண்ணில் இடி வரும், மின்னல் வரும், நட்சத்திரம் மின்னும், அதெல்லாம் தான் எங்களுக்கு கூத்து. நம்மலாம் போயிட்டு தெருக்கூத்து பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க பார்க்குற கூத்து என்னென்னா வானத்தில் இடி இடிக்குது, மின்னல் மின்னுது, அதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நினச்சி பார்த்து ரசிப்பாங்க. நம்மலாம் பயப்படுவோம் இல்லையா. பாயும் புயல் நம் ஊஞ்சல், புயலில் என்னாகும், கப்பல் இப்படி அப்படி ஆடுமா, அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஊஞ்சல் ஆடுற மாதிரி நினச்சி. பனிமூட்டம் உடல் போர்வை, நைட்டு தூங்கும்போது போர்வையெல்லாம் இருக்காது, அப்போ பனியே போர்வையாக போத்திப்பாங்க. ஆனால் பனி கொஞ்சம் அடித்தாலே நம்ம நாலு போர்வை போத்திக்குவோம். ஆனால் எந்த பனிக்கு நம்ம பயப்படுறோமோ அந்த பனியே அவங்க போர்வையாக பயன்படுத்துகிறாங்க. காயும் கதிர் சுடர் கூரை, அப்படியே வெட்ட வெளியில் தான் போகிறாங்க இல்லையா. பகலில் என்னாகும், ஃபுல்லாக சன்லைட் அடி, போனால் 15 நாள் 20 நாள் கழித்து தான் திரும்பி வருவாங்க. அந்த கதிரவன் ஒளி இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களுக்கு மேற்கூரை, சீலிங் மாதிரி. கட்டுமரம் வாழும் வீடு, வீடாக எது இருக்கும், கப்பல் போட்டு அதுதான் இருக்கும். மின்னல் வரி அரிச்சுவடி, படிப்பு வேணும்னா மின்னல் வரியை படிச்சுப்பாங்க, அதான் படிப்பு அவங்களுக்கு. பிடிக்கும் மீன் நம் பொருள், அவங்களோட செல்வம் என்ன, மீன்கள். முழுநிலவே கண்ணாடி, முகம் பார்த்துக்கணும்னா முழுநிலவில் பார்த்துப்பாங்க. மூச்சடக்கும் நீச்சல் யோகம், கீழே குதித்து தண்ணியில் குதித்து மூச்சடக்கி மீன் பிடிக்கவும் செய்வாங்க, அது வந்து அவங்களும் யோகா மாதிரி. தொழும் தலைவன் பெரும் வானம், வானத்தை தான் தலைவனாக நினச்சி கும்பிடுவாங்க. அவங்களுடைய கடவுள் எதுன்னா வானம்தான். துணிவோடு தொழில் செய்வோம், அப்போ இவ்வளோத்தையும் தாங்கணும்னா எவ்வளோ துணிச்சல் வேணும் அவங்களுக்கு. அப்போ துணிவோடு தொழில் செய்கிறவங்க அவங்க சொல்லிக்கிறாங்க இந்த பாட்டை. இந்த பாட்டோட பொருள் சொல்லியாச்சு. கதிர்ச்சுடன்னா கதிரவனின் ஒளி, மின்னல் வரின்னா மின்னல் கோடு, அரிச்சுவடுனா அகரவரிசை எழுத்துகள். அடுத்தது பாருங்கள், பாடலின் பொருள் வந்து படித்தாச்சு ஆல்ரெடி. நெய்தல், நெய்தல்னால் என்ன, கடலும் கடல் சார்ந்த இடம். மீன் பிடிக்கிறவங்க எங்கே, அந்த இடத்துக்கு பேர் என்ன, மீன் பிடிக்கிறவங்க கடல் இருக்கிற இடத்துக்கு பேர் என்ன, நெய்தல் நிலம். அது முக்கியம். நெய்தல் என்றால் கடலும் கடல் சார்ந்த இடம். கடலும் கடல் சார்ந்த இடத்துக்கும் என்ன பேர், என்ன திணைன்னு பேருன்னு கேட்பாங்க, நெய்தல் திணைன்னு சொல்லணும். அந்த நெய்தல் திணையில் வாழ்கிற மக்களுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, பரதர், பரத்தியர், ஏயினர், ஏற்றியர். மீனவர்களுக்கெல்லாம் இப்படி தான் பேர், பரதர், பரத்தியர், ஏயினர், ஏற்றியர், அப்படின்னா மீனவர்கள். அடுத்தது தொழில் என்ன, மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். ஏயினர் ஏற்றியர்னால் உப்பு விளைவிப்பாங்க, பரதர் பரத்தியர்னால் மீன் பிடிப்பாங்க. அவங்க தலையில் என்ன பூ சுடுவாங்க, தாழம்பு தான் வச்சுப்பாங்க அவங்க. மீனவர்கள்லாம் தாழம்பூவை விரும்புவாங்க. அடுத்தது நூல்வெளி, உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல். இது வந்து நாட்டுப்புற பாடல், வழி வழியாக வந்திருக்கு, ஆனாலும் அர்த்தமுள்ள பாட்டாக இருக்குது. காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்பர். ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும், விளையாட்டு பாடல், தாலாட்டு பாடல் முதலியன நாட்டுப்புற பாடல்களும். இப்பாடல் சு சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு. இது யார் எழுதினது, சக்திவேல் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. நாட்டுப்புற இந்த பாடல் பேர் என்ன, கடலோடு விளையாடு என்ற பாடலை எழுதியவர் யார், சு சக்திவேல். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் நாட்டுப்புற இயலாய்வு. இந்த ரெண்டு க்வெஸ்சனும் எழுதிக்கோங்க. இந்த பாடல் வந்து ஒரு வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற பாடல்கள் டேஸ் இலக்கியம், வாய்மொழி இலக்கியம்.
வழி வழியாக வாய் வழியாகவே பாடிக்கிட்டு வருவாங்க, எழுதிலாம் வைக்கல. ஆனால் இப்போல்லாம் எழுதி வைக்கிறாங்க, எப்படி இப்படியெல்லாம் பாடல்கள் பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்கள், சரியான விடைக்கு வாங்க மதிப்பீடு. கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுதினால் கதிர் குடல் சுடர் ஈ. மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுதினால் மூச்சு குட்டல் அடக்கி ஆ. பெருமை குட்டல் வானம், பெருமை குட்டல் வானம் பெருவானம் ஆ. அடிக்கும் குட்டல் அலை, அடிக்கும் அலை ஆ. ஆதான். அடுத்தது பாருங்கள், விடிவெள்ளி என்னது? விடிவெள்ளி விளக்கு அவங்களுக்கு. மணல் என்ன? பஞ்சுமெத்தை. புயல் என்ன? ஊஞ்சல். பனிமூட்டம் என்ன? போர்வை. அடுத்தது வளரும் வாணிகம். வளரும் வாணிகங்கிறத அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இந்த லெசனை நல்லா படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த லெசன் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஷேர் பண்ணுறீங்களான்னு தெரியவே மாட்டேங்குது. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த லெசன் அடுத்த நாள் அடுத்த வகுப்பில் எடுக்கலாம். நன்றி.